அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரன சர்வபாபிகி பிரமுட்சியத்தை. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரைத்தாக்கி கொண்டு, கொடுமையான துரத்தி அடிக்கக்கூடிய கந்திருஷ்டிக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா திருஷ்டி பரிகாரங்களை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு வேலையை போய் முடங்குது, திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த விஷயம் திடீர்னு பிளாக் ஆகிடுது, நல்லா வந்துட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு பிளாக் ஆகுது அப்படின்னா அது சில திருஷ்டியால் போய் மாட்டும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறதுங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய விஷயம் உங்களுக்கு 8 மணிக்கு காலையில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கந்திருஷ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடக்கக்கூடிய சக்திகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டதும் மாறி மாறி எப்படி நமக்கு வருதோ பலவிதமான மனிதர்கள் நம்மளை சந்தித்து கொண்டு செல்கின்றார்கள். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்போது அவங்க பார்க்குறக்கூடிய பார்வை நல்ல பார்வையாக இல்லை திருஷ்டி பார்வையாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நல்லா போயிட்டு வந்திருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு காய்ச்சலோ, திடீர்னு ஏதாவது ஒரு உடல் அசௌகரியங்களோ, மருந்து மாத்திரை விரயமோ, பண நஷ்டமோ, இல்லை தொழில் நஷ்டமோ, திடீர்னு முடக்கமோ ஏதாவது நடக்கும். அப்போ இதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத அந்த பதிவில் சொல்கிறோம். இதுக்கு வந்து மூணு விதமான பொருட்கள் தேவை. ஒன்று மண் குடவை, ஒரு மண் கலசம், ரெண்டாவது உப்பு, மூணாவது எலுமிச்சம்பழம். இந்த மூணு பொருள் போதும். இதை வந்து நீங்கள் பூஜை அறையில் தான் நீங்கள் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்க. கிழக்கு பக்கமாக உட்காந்துட்டு அந்த குடுவிய, அதாவது மண் கலசம் இருக்கு இல்லையா, அதை பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு பிடி கை உப்பு, ஒரு பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க. மனசார உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய கந்திருஷ்டி எல்லாம் விலகணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் விலகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை 3 தடவை சொல்லிவிட்டு அந்த உப்பை கொண்டு அந்த குடுவையில் போடுங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு எலுமிச்சம்பழம், அதையும் எடுத்துக்கிட்டு முன்னே நீங்கள் பண்ண மாதிரியே உங்கள் குலதெய்வத்தை உங்கள் பேரை 3 தடவை சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகணும், திருஷ்டிகள் எல்லாம் நிவர்த்தியாகணும், தடைகள் நிவர்த்தியாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த கலசத்துக்குள்ளே போடுங்க, அதாவது அந்த குடுவைக்குள்ளே போடுங்க, மண் கலசத்துக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கலசத்து மேலே ஒரு வெள்ளை கலர் துணியில் மூடி நல்லா நூல் போட்டு, நல்ல மஞ்சள் கலர் நூலாக இருந்தாலும் சரி, இல்லை கருப்பு கலர் நூலாக இருந்தாலும் சரி, நல்லா போட்டு கட்டி உங்கள் வீட்டு ரிசப்ஷனில் நீங்கள் வச்சுருங்க. ஹால்லேயோ இல்லை எங்கேயாவது மாதிரி வச்சுருங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை வெளியே எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல போட்டுருங்க. உப்பை வந்து கரைச்சிட்டு திருப்பியும் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இப்படியே பண்ணணும். இப்படி தொடர்ந்து செய்ய என்னாகும் அப்படின்னா, மற்றவர்களுடைய திருஷ்டியிலிருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம், உங்களை திருஷ்டி தோஷங்கள் எதுவும் வேலை செய்யாது, அதே மாதிரி உங்கள் தொழில் நல்லபடியாக நடக்கும். இது வந்து வீட்டுக்கும் பண்ணலாம், கடைக்கும் பண்ணலாம், வியாபாரம் நல்லபடியாக நடந்துட்டு இருந்தால் திடீர்னு முடங்கி போயிட்டு தந்தாலும் இது யார் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக பூஜை அறையில் பண்ணி தான் அதை செய்யணும். அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும். செய்து பாருங்கள், திருஷ்டி தோஷத்துலேருந்து வெளியே வரலாம். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக்கு.